Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தொண்டியில் உள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நாள்தோறும் ஏராளமானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இங்கு போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் மருத்துவருக்கு பதிலாக செவிலியர்களே சிகிச்சை அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை விடியா சுகாதாரத்துறைக்கு நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் வைக்கும் முதன்மையான கோரிக்கையாக உள்ளது. முனிவர்களுக்கு தேவையான அவசர தேவைக்கு இந்த அரசு மருத்துவமனையை பயன்படுத்துகிறாங்க. 300 நபர்கள் சராசரியாக தினந்தோறும் வரக்கூடிய இந்த மருத்துவமனையில் போதிய டாக்டர்கள் இல்லை. தொடர்ந்து வந்து இதே நிலை தான் நீடிக்குது. 2 மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ 300 நோயாளிகளை பார்க்குறதுக்கு 2 மருத்துவர்கள் எப்படி பார்க்க முடியும்? கண் சிகிச்சைக்கு ரொம்ப முக்கியமானது கண். அந்த கண் சிகிச்சைக்காக ஒரு அரசு மருத்துவர் இருந்தார், இப்போ அவங்களும் இல்லை. பொது மருத்துவத்திற்கு டாக்டர்கள் இல்லாத பற்றாக்குறை இருக்கு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மகளிர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு வந்த பெண் போலீசார் தன்னை தரக்குறைவாக பேசியதாக கூறி சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். தென்னம்பிள்ளையூர் கிராமத்தை சேர்ந்த தம்பதிகளான சிவரஞ்சனி பிரபாகரன் ஆகியோர் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 7 மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மனைவியுடன் சேர்த்து வைக்குமாறு பிரபாகரன் ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் விசாரணைக்காக வரவழைக்கப்பட்ட சிவரஞ்சனியை அங்கு பணியில் இருந்த பெண் காவலர்கள் தவறான வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சிவரஞ்சனி காவல் நிலையம் எதிரில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பேசவே விடல, அப்ப என்ன தகாத வார்த்தை திட்டுறான் பேசுறான் போலீஸ்காரங்க. அந்த மேமார்க்கு எஸ்ஐயா இருக்கட்டும் ஏட்டா இருக்கட்டும் யாரும் இப்படி அந்த பொண்ணை பேசாதீங்க, போதையில வராதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலைங்க. அவன் என்ன தகாத வார்த்தை பேசுனான், எங்க அப்பா கிட்ட சண்டைக்கு வந்தான், தம்பி கிட்ட சண்டைக்கு வந்தான், எதுவுமே கேட்க கிடையாதுங்க. அவன் ஏற்கனவே காசு கொடுத்துருப்பான் போல, என்கிட்ட காசு இல்ல, எங்க போறது? நானு எங்க போறது? இவங்களுக்கு கொடுக்க சம்பாரிச்சு வச்சுக்கினாங்க. கூலி வேலைக்கு போறவங்க என் அப்பா அம்மா அவங்க வச்சிருக்காங்களா சொல்லுங்க. மகளிர் காவலனை எதுக்கு வச்சிருக்காங்க? போலீஸ்கார் அம்மா என்ன சொல்றாங்க? என்ன சொல்றது? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு?